அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதை பற்றி நாம் நிறைய பார்த்துருக்கோம். இருந்தாலும் ஒவ்வொரு விளக்குகளுக்கும் ஒவ்வொரு மகிமை உண்டு அப்படின்னு சொல்லலாம். அப்படி நாம் இன்னைக்கு குத்து விளக்கு தீபம் ஏற்றுவதால் நமக்கு என்னெல்லாம் பலன் கிடைக்க போகுது, குத்து விளக்கு தீபத்தை எத்தனை முகங்கள் வைத்து ஏற்றலாம், அந்த குத்து விளக்கை எப்படி பயன்படுத்தணும், எந்த நாட்களில் ஏற்றுவதால் நமக்கு மிகுந்த பலன் கிடைக்கும், இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக மட்டும் இல்லாமல் பிடித்ததாகவும் அமையும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே குத்து விளக்கு அப்படின்னு சொன்னாவே ஐந்து முகம் கொண்ட குத்து விளக்கை நம்ம பார்த்துருக்கோம். அதாவது செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் ஐந்து முகம் கொண்ட குத்து விளக்கை ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா திருமகளுடைய வழிபாடு மேற்கொள்ளணும். அப்படி வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. நவீனமயமாகி கொண்டிருக்கக்கூடிய இன்றைய சூழ்நிலையில் நம்மளுடைய வேலைப்பளு அதிகமாக இருக்குது. ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இறை வழிபாட்டில் ஈடுபடக்கூடிய நேரம் அப்படிங்கிறது குறைவாகத்தான் இருக்குது. சாதாரணமாகவே நம்ம வீட்டில் விளக்கு போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறோம், அந்த வழிபாட்டு கூட இப்போது நேரம் குறைவாகத்தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் நம்ம வீடுகளில் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை நாட்களில் மட்டுமாவது முடிந்து வர பெண்கள் முறைப்படி வழிபாடு செய்வது நம்ம வீட்டுக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தை அனைத்தும் நீக்கி செல்வ வளத்தை பெருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய வீட்டில் எப்போதெல்லாம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறோமோ அப்போதெல்லாம் காமாட்சி அம்மன் விளக்குக்கு முன்னுரிமை கொடுப்பது நல்லது அப்படின்னு பார்த்துருக்கோம். அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. ஆனாலும் நம்மளுடைய வீட்டில் விசேஷங்களுக்காகவே பயன்படுத்தக்கூடியது தான் குத்து விளக்கு. நாம் இந்த குத்து விளக்கை சாதாரண முறையில் ஏற்றுவதை காட்டிலும் மிகவும் சிறப்பான முறையில், அதாவது தூய்மையான முறையில் அலங்காரம் செய்து குத்து விளக்கு ஏற்றி வைத்தோம் அப்படின்னா அந்த மகாலட்சுமியை நம்ம வீட்டுக்கு வரவழைப்பதற்கான ஒரு வழியாக அமையுது. விசேஷங்களுக்கு முதலான முன்னுரிமை கொடுக்கப்படும் குத்து விளக்குகளை நம்மளுடைய வீடுகளில் அன்றாடம் பயன்படுத்துவது கிடையாது. எந்த வீட்டில் செவ்வாய்க்கிழமைகள்லையும் வெள்ளிக்கிழமைகள்லையும் குத்து விளக்கு ஏற்றி இறை வழிபாடு செய்கிறோமோ அந்த வீட்டிற்கு பஞ்சபூதங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கப்பெற்று வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கி வறுமை நீங்கி செல்வ வளம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த காலத்திலையெல்லாம் காமாட்சி அம்மன் விளக்கு புழக்கத்தில் இருந்தாலும் குத்து விளக்குக்கு அதிகமாக முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. குத்து விளக்கில் இருக்கக்கூடிய ஐந்து முகங்களிலும் திரி போட்டு எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றக்கூடிய பழக்கம் வைத்திருந்தாங்க. காலப்போக்கில் நம்மளுடைய வீட்டுக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை தேடித்தரக்கூடிய குத்து விளக்கின் பயன்பாடு படிப்படியாக குறைய தொடங்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இறுதியில் குத்து விளக்கை எல்லா விசேஷ தினங்களுக்கும் மட்டுமே பயன்படுத்தக்கூடியது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. நம்மளுடைய வீட்டில் கஷ்டம் வருவதற்கு இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் அதாவது காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுவதன் மூலமாக வீட்டிற்கு கஷ்டம் வரும் அப்படின்னு சொல்ல கிடையாது. முடிந்தவரை நம்மளுடைய வீட்டில் செவ்வாய்க்கிழமை காலையிலும் மாலையிலும் வெள்ளிக்கிழமை காலையிலும் மாலையிலும் வழிபாடு செய்யும்போது இரண்டு குத்து விளக்கில் ஐந்து முக தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பானது. நீண்ட நாட்களாக தீராமல் இருந்த கஷ்டங்கள் கூட படிப்படியாக நாம் இந்த குத்து விளக்குகளை ஏற்றி வைத்து வழிபாடு செய்வதன் மூலமாக படிப்படியாக குறைவதை அனுபவ ரீதியாகவே உணர முடியும் அப்படிங்கிறது தான் நிறைய பேருடைய கருத்தாக இருக்குது. நாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் நம்பிக்கையோடு அந்த செயல்பாட்டை மேற்கொண்டோம் அப்படின்னா நிச்சயமாக அது நமக்கு பலன் கொடுக்கும். குத்து விளக்கினுடைய தீபம் கிழக்கு முகமாக ஏற்றி வழிபடுவதால் துன்பங்கள் நீங்கி வசீகரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேற்கு முகமாக ஏற்றினால் கிரக தோஷங்கள் பங்காளி பகை இவையெல்லாம் உண்டாகுமா. வடக்கு முகமாக ஏற்றினால் கல்வி மற்றும் சுபகாரியங்களில் ஏற்படக்கூடிய தடைகள் நீங்கிவிடும், செல்வம் உண்டாகும். தெற்கு முகமாக ஏற்றினால் அபசகுணம் பெரும் பாவம் இவையெல்லாம் உண்டாகுமா. இந்த விளக்கினுடைய மகிமை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே கார்த்திகை மாதத்தில் விளக்கு தானம் செய்தால் ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது விளக்கு தானம் செய்வதால் பிரம்மஹஸ்தி தோஷம் நீங்கும். நாள்தோறும் நம்ம வீடுகளில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் புண்ணிய பலன்கள் கிடைக்கும். விளக்கு ஏற்றும் முகத்தின் பலன்கள் என்ன அப்படின்னா, குத்து விளக்கில் ஒரு முகம் ஏற்றினா மத்திம பலன் அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டு முகம் ஏற்றினால் குடும்ப ஒற்றுமை. குத்து விளக்கில் மூன்று முகம் ஏற்றினால் சுத்தி சுகம், கல்வி,
கேள்விகளில் விருத்தி இவையெல்லாம் உண்டாகும். நான்கு முகம் ஏற்றினால் பசு, பால், பூமி இவற்றோட சேர்க்கை நமக்கு உண்டாகும். ஐந்து முகம் ஏற்றினால் பீடை நிவர்த்தி, ஐஸ்வர்ய லட்சுமி கடாட்சம் ஆகியவை பெருகும். மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் ஐந்து முகம் கொண்ட குத்து விளக்கை ஏற்றி திருமகளை வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. தீப வழிபாட்டின் சிறப்பியல்புகள் என்ன அப்படின்னா, பசுனை நமக்கு செல்வத்தை பெருக்கக்கூடியதா அமையுது. நல்லெண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றினோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். விளக்கெண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றினோம் என்றால் புகழ், தாம்பத்திய சுகம் இவையெல்லாம் சிறப்பானதாக இருக்குமாம். இளுப்பெண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றினோம் அப்படின்னா ஜீவசுகம், ஞானம் இவையெல்லாம் மிக சிறப்பாக இருக்கும். புங்க எண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றினோம் என்றால் முன்னோர்களுடைய ஆசி நமக்கு சிறப்பாக இருக்கும். ஐந்து வகையான எண்ணெய்கள் கலந்து தீபத்தை ஏற்றி வந்தோம் அப்படின்னா குடும்பத்தில் நாம் சொன்ன சகல ஐஸ்வர்யங்களும் நமக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி விளக்கு ஏற்றுதல் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய அங்கமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். நம்ம வீட்டில் ஏற்றப்படக்கூடிய தீபங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய துச்சக்திகளையும் மனதில் இருக்கக்கூடிய குறைகளையும் நீக்கி நன்மையை தரக்கூடியதாக அமையுது. மண் அகல் விளக்கு முதல் இரும்பாலான விளக்கு வர ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நற்பலன்களை கொடுக்குது. தினமும் அதிகாலையிலும் மாலை நேரத்திலும் வீட்டின் வாசலில் அகல் விளக்கு ஏற்றி வைத்தோம் அப்படின்னா சகல சம்பத்துகளும் வீட்டில் நிறைந்திருக்கும். துன்பங்கள் படிப்படியாக குறையும். துஷ்ட சக்திகள் உள்ளே நுழைவதற்கு அச்சப்படும். நாம் வெண்கல விளக்கு ஏற்றினோம் அப்படின்னா நிரந்தர வருமானத்திற்கு வாய்ப்பு உண்டாகும். வீட்டில் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்க வெண்கல விளக்கு தீபம் கை கொடுக்கும். இதே போல பஞ்சலோக விளக்கு ஏற்றினோம் அப்படின்னா பஞ்சலோகமும் கலந்திருக்கக்கூடிய இந்த விளக்கை ஏற்றுவதால் அனைத்து தெய்வங்களுடைய அருளும் பெற்று சிறப்பாக வாழலாம் அப்படிங்கிறது மிகப்பெரிய நம்பிக்கையாக இருந்து வருது. நம்ம வீட்டில் கண் திருஷ்டி பிரச்சனைகள் காணாமல் போகும். தொழிலிலும் வேலையிலும் சிறப்பான முன்னேற்றமும் பஞ்சலோக விளக்கை ஏற்றி வழிபடுவதால் நமக்கு உண்டாகும். இதே போல இரும்பு விளக்கு. சனி தோஷ காலங்களில் ஏழரை சனியில் இருக்கிறவங்க இரும்பு விளக்கு ஏற்றி வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா சனியினுடைய தாக்கத்தை முழுமையாக குறைக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. நம்ம குடும்பத்தில் நீடித்திருக்கக்கூடிய வறுமையை விரட்டவும் தீர்க்க முடியாத சிக்கலுக்கு இரும்பு விளக்கு வழிபாடு ரொம்ப சிறப்பான பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதே போல நிறைய வீடுகளில் இருக்கக்கூடியது வெள்ளி விளக்கு. அதாவது வெள்ளி விளக்கில் மகாலட்சுமியும் விஷ்ணுவும் வாசம் செய்வதா ஐதீகங்கள் சொல்லப்படுது. நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிரந்தரமாக தங்குவதற்கும் பணப்புழக்கம் சிறப்பானதாக இருப்பதற்காகவும் பணப்புழக்கம் அதிகரிக்கவும் நிம்மதியான வாழ்விற்கும் வெள்ளி விளக்கு வழிபாடு மிக மிக அவசியமாக சொல்லப்படுது. குத்து விளக்கில் மயில், அன்னப்பட்சி, வேல் வடிவில் விளக்குகள் இருந்தாலும் நம்ம வீட்டில் ஏற்றுவதற்கு உகந்தது. வேல் வடிவ விளக்குகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சாஸ்திரங்கள் வழியாக சொல்லப்படுது. அதாவது என்னதான் பல வடிவங்களில் விளக்குகள் இருந்தாலும் வேல் வடிவில் இருக்கக்கூடிய விளக்குகள் மிகவும் சிறப்பானதாக சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். இப்படி நாம் எந்த தீபமாக இருந்தாலும் சரி, முழு மனதார முழுமையோடு நாம் அந்த தீபங்களை ஏற்றி வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக அது நம்ம வீட்டில் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்விற்கும் ஒரு விளக்கு ஏற்றும் வகையில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். தீபச்சுடரில் நாம் இறைவனை பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை. அது எந்த ஒரு தீபமாக இருந்தாலும் சிறப்பானதாகத்தான் அமையும். அதிலும் குறிப்பிட்டு ஒரு முகம், மூன்று முகம், ஐந்து முகம் அப்படின்னு நிறைய முகங்கள் கொண்டு தீபங்கள் ஏற்றுவதை பார்த்துருப்போம். இதில் குத்து விளக்கில் ஐந்து முக தீபம் ஏற்றுவது நம்ம வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்களை நீக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். விசேஷ நாட்கள் மட்டும் இல்லாமல் பொதுவாகவே செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை நாட்களில் வார நாட்கள்லையும் இது போன்ற தீபம் ஏற்றி வந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களெல்லாம் விலகி நம்ம வாழ்க்கையில் மகாலட்சுமியுடைய அருளை பெறுவதற்கான ஒரு சிறப்பாக அமைகிறது என சொல்லலாம். இப்படியாக ஒவ்வொரு வீடுகளிலும் குத்து விளக்கு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது முக்கியத்துவம் கொண்டு செயல்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. என்ன நண்பர்களே, நீங்கள் உங்கள் வீட்டில் குத்து விளக்கு தீபத்தை ஏற்றுக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.
நன்றி வியூவர்ஸ்.